என்னுடைய தாயாருடைய தகப்பனார் ஹஜ்ஜி முகமது ஆலிம் என்று சொல்லி இங்கே அதிகமானவர்களுக்கு தெரியும். முக்கியமாக எங்களுடைய நான் அப்துல் கயீம் மௌலவி அவர்களுக்கு தெரியும். இங்கே அமான் சேர்ந்து இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஒன்றாக பழகியவர்கள். அவர்கள் சிறு வயது அந்த நேரத்திலே ருணுகல பள்ளியிலே இமாமாக ஹத்தீபாக இருந்தவர்கள். பெரும் அல்லாவுக்கு அல்லாவுடைய நேசர் சொல்ல போனால் அவர்கள் பாடல்களிலே பாடி காட்டியிருக்கிறார்கள் சலவாத்து மாலை. இன்ஷா அல்லாஹ் இன்னும் கொஞ்ச நாளையிலே அந்த சலவாத்து மாலையை இதே டிவியிலே நாம் இன்ஷா அல்லாஹ் பாடுவோம், நாம் பாடி காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு சலவாத்து மாலைகளை பாடி அன்னாருடைய பாடலை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நாம் தருவோம். அதிகமாக ரேடியோக்களிலே போகும் இந்த பாடல்கள். அவர்கள் சொல்கிறார்கள், மான் கூட அந்த நபியிடத்திலே போய் மன்றாடுகிறது. அப்படி என்றால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோருக்கும் சந்தோஷம் கொடுக்கின்றவர்கள். உதாரணமா நீங்க பாருங்க, அந்நிய மக்கள் கலிமா சொல்லாத மக்களா இருந்தாலும் நாய் வளர்க்குறாங்க வீட்டுகளில், அதுவும் மிருகம்தான். கார்ல பெரிய அளவான 5000, 6000, 10000 சல்லி கொடுத்து நாய்களை போட்டு கொண்டு போவாங்க கார்ல. அந்த நாய்க்கு வேண்டிய எல்லா உணவுகளும் கொடுப்பாங்க, டாக்டரும் வச்சிருக்கிறாங்க, அந்த அளவுக்கு இரக்கம் அவங்க. ஆனா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிருகங்களுடனும் இரக்கம், மனிதனோடும் இரக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையுமே துச்சமாக பார்க்கவில்லை. நபியிடத்திலே இருந்த பெரும் உயர்தரமான ஒரு செயல் என்ன தெரியுமா, யாரை பார்த்தாலும் நல்ல எண்ணத்துடன் பார்ப்பார்கள், யாரையுமே துச்சமாக பார்க்க மாட்டார்கள். இஜ்தனிபு கஸீரான் அல்லாஹ் சொல்லுகின்றானே, உங்களுடைய அதிகமான எண்ணங்களை நீங்கள் தவிந்து கொள்ளுங்கள். இன்ன பஅதல் வன்னி இஸ்மன், உங்களுடைய சிந்தனைகளிலே சிலது பாவம் என்று சொல்கிறானே, அந்த நபி இடத்திலே அது இருக்கவில்லை. வலாத்த ஜஸ்ஸசு, ஒட்டு கேட்கவில்லை. என்ன பேசுகிறான், என்ன கதைக்கிறான், யாரை பார்த்தாலும் ஆஹா இவர் இப்படி இருப்பாரோ, இவர் இப்படி இருப்பாரோ, எப்படி இருப்பாரோ சிந்திப்பதே சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரும் பாவம். எங்களுடைய தோள்பட்டையில் இருக்கக்கூடிய மலாய்க்காமார்கள் என்ன செய்கிறார்கள், யாழமூன மத்தஃபால், என்னென்ன நீங்கள் செய்கிறீங்க எல்லாம் அவங்களுக்கு தெரியும். உடனடியாக எழுதுவாங்க, நன்மை எழுதுவாங்க, வலப்பக்கத்தில் உள்ளவர் இடப்பக்கத்தில் உள்ளவர் தீமை எழுதுவார். ரகீப் அதீத், ரகீபும் அதீதும் என்ன செய்கிறாங்க, டியூட்டி. ஆனால் ஒரு விஷயம், நன்மை எழுதினவர் உடனடியாக அல்லாட்ட பாஸ் பண்ணிடுவார், தீமை எழுதினாரே அவர் கொஞ்ச நேரம் நிற்பார். என்னப்பா அல்லாஹ் இந்த அடியான் பாவம் செய்தான், குற்றம் புரிந்தான், இப்ப அவன் என்ன செய்வான், இஸ்திஃபார் செய்வான். அல்லாஹ் என்ன செய்வான், கொஞ்சம் நிற்கிறான், ஏன் அவனை தீமை செய்தான் உடனடியாக எழுத மாட்டான். அவன் என்ன செய்கிறான், எதிர்பார்க்கிறான், என்னுடைய அடியான் இந்த கொஞ்சத்திலே இஸ்திஃபார் செய்வான், பாவ மன்னிப்பு கேட்பான், என்னை நெருங்குவான் என்று அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான். எந்த அளவுக்கு அல்லாஹ் எங்களோடு இரக்கம் உள்ளவன். பெரியார்களே, சகோதரர்களே, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவு தான் பாவம் செய்யாமல், மக்களை கஷ்டப்படுத்தாமல், மக்களுடைய கல்புகளை இதயங்களை புண்படுத்தாமல் எல்லா மக்களையும் ஒரே கண்ணோடு பார்த்தார்கள். அதற்காக அல்லாஹ் அவர்களை ரஹ்மத்தல்லில் ஆலமீன் என்று சொன்னான். அதனால் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்து நாளிலே, மர்மை நாளிலே என்ன செய்வார்கள், பரிந்துரைப்பார்கள். உலகத்திலே மனித புனிதர் என்று சொல்கின்ற அளவுக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஏனைய நபிமார்களுடைய சமுதாயத்துக்கு வந்த ஒவ்வொரு நபிமார்களும் கடைசியாக அவர்கள் செய்த முயற்சி வெற்றி அடையாததின் காரணமாக துஆ கேட்டார்கள், பிரார்த்தித்தார்கள் அல்லாஹ்விடம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறாக எந்த பிரார்த்தனையும் செய்யவில்லை. இந்த மக்கள் அழிந்து போகட்டும் என்று சொல்லவில்லை. என்றைக்காவது ஒரு நாள் இந்த மக்கள் நிச்சயமாக நேர்வழி அடைவார்கள், ஆகவே முயற்சி செய்யுங்கள் என்று சொன்னார் அல்லாஹு தஆலா. அதற்காகத்தான் ரஹ்மத்தல்லில் ஆலமீன், அவர்களுக்கு நடந்த நிலைகள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை போர்களிலே கஷ்டப்பட்டார்கள், எத்தனை யுத்தங்களிலே அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். முஹது போரிலே பல்லுடைந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. இப்படி அவர்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் இந்த அளவுதான் என்று சொல்ல முடியாது. ஆனால் யாரையும் சபிக்கவில்லை,
யாரையும் திட்டவில்லை அவர்கள். கியாமத்து நாளிலே எல்லா நபிமாரிடத்திலும் ஒவ்வொரு சமுதாயமும் அவரவர்களின் நபிமாரை தேடி போவார்கள். நூஹ் நபி சொல்லுவாரே, இன்னி தஉது கௌமி லைலன் வ நஹாரா, யா அல்லாஹ், இரவு பகலாக நான் மக்களிடத்திலே தாவத்து கொடுத்தேன், மக்களை இஸ்லாத்தின் பக்கம், ஹக்கான மார்க்கத்தின் பக்கம், கலிமாவின் பக்கம் அழைத்தேன். யா அல்லாஹ், போவாங்க அவங்களோட கவும் கூட்டம், எங்களை பாருங்களேன், எங்களுக்கு ஏதாவது அல்லாஹு தாலாவிடம் வேண்டி தாங்களேன், நரகத்தில் இருந்து விடுதலை செய்து தாருங்களேன், என்ன சொல்லுவார்கள்? முடியாது. ஒவ்வொரு நபிமாரும் முடியாது முடியாதன்றி சொல்லி கடைசியாக நபிமார்களும் ஏனைய மக்களும் நப்சி 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 நப்சியா உம்மதியா உம்மதியா உம்மதி, யார் சொல்றது? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லா நபிமார்களும் நப்சி நப்சி என்று சொல்லும் போது அவர்கள் உம்மதியா உம்மதி அலவ்யா. சுபஹானல்லாஹ், அவங்க மாத்திரம்தான் சொல்லுவாங்க என்னுடைய உம்மத்துகளே, எனது உம்மத்துகளே என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களாம். யா அல்லாஹ், இவர்கள் பட்ட கொடுமை போதும், கேள்வி கணக்கை ஆரம்பிப்பாயாக, கேள்வி கணக்கை ஆரம்பிப்பாயாக. யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்துகள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். யா அல்லாஹ், வேர்வையால் நிரம்பி கழுத்து வரை சிலர்களுக்கு வேர்வை துளி வந்திருக்கும், வெள்ளம் தண்ணீர் போன்று நிறைந்திருக்குமாம். சிலர்கள் இடுப்பு வரையிலே வேர்வை வந்து தடமாறுவார்கள், சிலர்கள் முட்டுக்கால் வரையிலே. சுபஹானல்லாஹ், என்ன மழை பெய்து வெள்ளம் நிரம்பி தண்ணீர் நிரம்பி வந்து விட்டதா? இல்லை, வேர்வை வேர்வை துளிகள் ஆறாக ஓடும் என்று சொல்லப்படுகிறது. கியாமத்தினாலுடைய நிலைமைகள், அது சொல்ல போனால் அது ஒரு சப்ஜெக்டாக பேச வேண்டியது. கியாமத்தினால உண்மையில் அந்த அடையாளங்களை இப்ப நீங்க பார்க்கலாம், இப்ப பார்க்கலாம். நீங்க உதாரணமாக பாருங்கள், தனது சகோதரன், கூட பிறந்த நானா தம்பி, தாத்தா தங்கச்சி, என்ன செய்வாங்க? நான் தம்பி, தாத்தா தங்கச்சி, உயிர உடுற மாதிரி பேசுவாங்களாம், கதைப்பாங்களாம். வாயால உள்ளத்துல நயவஞ்சகத்தனம் வந்து விடும். சொல்லுவாங்கள்ல, நாவிலே நாவிலே முஸ்லீம், உள்ளத்திலே காஃபிர், நாவால் மாத்திரம் முஸ்லீம், உள்ளத்தால் காஃபிர், குஃபுர், இருட்டு. ஏன்? இவன் அல்லாஹுவை மறந்த நெஞ்சமாக மாறி உள்ளத்திலே வஞ்சகம் புறாமை நிறைந்து விட்டது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை உண்மையிலே விரும்பவில்லை, இதை விரும்பவில்லை. உறவு முறைகள் இருக்கிறதே, அர் ரஹ்மு முஅல்லகதும் பில் அர்ஷ். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? உறவு முறை என்பது அர்ஷிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த உறவு முறை சொல்கிறது, தகூல் மன் வசலனி வசலஹுல்லா வமன் கதஅனி கதாஹுல்லா. யா அல்லாஹ், என்னை விரும்பி எல்லா மக்களுடனும் உறவோடு வாழ்ந்தவனை நீ சேர்த்துக் கொள்வாயாக. எவன் அந்த உறவு முறை என்ற என்னை வெட்டினானோ கத்தரித்தானோ, அல்லாஹுவே அவனை நீ வெட்டிவிடு, உன் அருளிலே இருந்து நீ தூரவாக்கி விடந்து உறவு முறை பேசுகிறது. பெரியார்களே, சோர்களே, உறவு முறையுடைய உயர்வு தெரியுமா எங்களுக்கு? இன்னும் தெரியாது, இன்னும் தெரியாது எங்களுக்கு. ஏன்? உறவு முறை என்பது சாதாரண முறை அல்ல. இந்த உறவு முறைகளிலே பிரிவுகள், சடைவுகள், சச்சரவுகள் வரும்போது நிச்சயமாக இவன் சுவர்க்கம் போக முடியாது, நிச்சயமாக சுவர்க்கம் போக முடியாது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்வதற்காக, துஆ கேட்பதற்காக ஒரு சபையிலே சொன்னாங்க, யாராவது குடும்பத்தோட கோபிச்சவங்க கோபப்பட்டவங்க இருந்தா ஒளிமிப்போங்கன்னு சொன்னாங்க. இந்த சபையில் இருக்க வேணாம், இருந்தால் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான்னு சொன்னாங்க. ஒரு சஹாபி என்ன செஞ்சார்? ஒளிம்பிட்டு ஓடிட்டார். அங்கே போய் பார்த்தா அவர் அவருடைய சாட்சியோட ஃபைட் பண்ணியிருக்கார், கோபம். அவர் உடனடியாக மன்னிப்பு கேட்டுப்பட்டு வந்தார். எங்கே போனீங்க? இல்லை, அல்லாஹுவின் தூதர், நீங்கள் சொன்னீங்களே உறவு முறைய மனிதனோட பகமப்பட்டிருந்தா துஆக்கள் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுண்டு. அது மாத்திரம் இல்லையே, ஒரு முஸ்லிமோட இன்னொரு முஸ்லீம் பகைமைப்படுறது, ஜெத்த உறவுகளை பகைப்பது, தாய் தந்தையர்களுடைய
அதாவது அவர்களை புண்படுத்துவது ஆக முக்கியம். அல்லாஹு தஆலாவுக்கு பிறகு அல்லாஹ் நபியே கூட செல்லல. வலா துஷ்ரிகு பில்லாஹி வபில் வாலிதைனி இஹ்சானா இம்மா யபுலுகன் இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா. என்ன சொல்றான் அல்லாஹ்? நீங்க இணை வைக்காதீங்க, எனக்கு நீங்க இன்னும் ஒன்றை நிகராக ஆக்காதீர்கள், என்னையே நீங்கள் வணங்க வேண்டும். அதே நேரத்திலே உங்களுடைய தாய் தந்தையர்களை நீங்கள் மதிக்கின்றவர்களாக இருங்கள். இஹ்சான் அவர்களுக்கு அடிமைகளாக, அவர்களுக்கு பணிவிடை செய்கின்றவர்களாக இருங்கள். அவர்கள் சில நேரத்திலே வயதாளிகளாக இருப்பார்கள். ஒருவர் தாயோ தந்தையோ உயிருடன் இருந்தால், அல்லது இருவரும் உயிருடன் இருந்தாலும், இம்மா எபுலுகன் ஐந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, ஒருவரோ அல்லது இருவரோ, தாயும் தந்தையுமோ அல்லது தாய் மாத்திரம் அல்லது தகப்பன் மாத்திரம் உயிருடன் இருந்தால், வலா தகுல் லஹுமா உஃபின், அவங்களை பார்த்து நீங்க சீ என்று கூட சொல்லாது, சீ என்று கூட சொல்லாதீர்கள் அவர்களை பார்த்து. வலா தன்ஹர்ஹுமா, அவங்க எதை வெறுப்பாங்க, எதை விரும்பல் அவங்க, அந்த வார்த்தைகளை நீங்க பாவிக்காதீங்க. வகுல் லஹுமா கௌலன் கரீமா, அவங்களோட பேசும்போது அழகான சங்கை உள்ள வார்த்தையாக பேசுங்கள். எனக்கு மாத்திரமா அல்லாஹ் சொல்றான், என்ற பிள்ளைக்கு மாத்திரமா அல்லாஹ் சொல்றான், உலக மாந்தர்கள் அனைவருக்கும் அல்லாட கட்டளை இது. அவர் கோடீஸ்வரனாக இருக்கலாம், அவர் ஒரு பெரிய மினிஸ்டராக இருக்கலாம், அல்லது அவர் ஒரு அமைச்சராக இருக்கலாம், அல்லது பெரிய ஆலிமாக இருக்கலாம், அவர் உயர்ந்த ஒரு நீதிபதியாக இருக்கலாம், ஊருக்கு பெரிய மனிதராக இருக்கலாம், எவராக இருந்த போதிலும் சரியே இதே சட்டம் தான் எல்லோருக்கும். ஏன் தெரியுமா? எங்களை ஈண்டெடுத்த தாயவள், வளர்த்த தகப்பனவன் பேச முடியாது. அல்லாஹ் சொல்லுகின்றான், وَقُلْ لَهُمَا قَوْلًا كَرِيمًا وَاخْفِضْ لَهُمَا جَنَاحَ الذُّلِّ مِنَ الرَّحْمَةِ وَقُلْ رَبِّ ارْحَمْهُمَا كَمَا رَبَّيَانِي صَغِيرًا. الله உண்மையிலே அல்குர்ஆனிலே யாருக்கும் இந்த அளவு சொல்லல. நீங்க எந்த துவா கேட்கிறா இருந்தாலும், ரப்பி ர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, என்னை பாலூட்டி சீராட்டி வளர்த்த தாய் தந்தையர்கள், ரப்பி ர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, ரப்பி ர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அல்லாஹ் சொல்றான், நீங்க என்னிடத்துல சொல்லுங்கோ, என்னிடத்துல கேளுங்கோ, யா அல்லாஹ், என்னை பால் ஊட்டி சீராட்டி வளர்த்த என் தாய் தந்தையர்களுக்கு நீ அருள் புரிவாயாக, அவர்களை மன்னிப்பாயாக என்று துவா செய்யணும். இந்த துவா இல்லாம எந்த துவா கேட்டாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான், உங்களோட துவா கபூல் செய்ய மாட்டான், எந்த துவா கபூல் செய்ய மாட்டான். அதற்காகத்தான் சொல்லப்படுகிறது, இந்த வார்த்தையை நீங்கள் எல்லோரும் பாடமாக்க வேண்டும். பாடம் இல்லை என்று சொல்ல முடியாது, அதனால் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ரப்பிர் ஹம் ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா.